அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்று நாம் படிக்க போகும் பாடம் தண்டி அலங்கார நூலில் உள்ள தண்ணீர் விழா தமிழ். இதனை இயற்றியவர் தண்டி. இது காவிய தசம் எனும் வடமொழி இலக்கண நூலை தழுவி இயற்றப்பட்டதாகும். அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று தண்டி அலங்காரம். இவர் தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர். கிபி 12 நூற்றாண்டில் தோன்றியவர். இது புதிவியல், பொருளணியியல், சொல்லணியியல் என்ற மூன்று பெரும் பிரிவுகளை உடையது. தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், கோலையானந்தம் ஆகியவை இலக்கண நூல்களுள் முக்கியமானவை. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழவிணங்கி ஏங்கொலினீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாடி வெங்கொதிரென்று ஏனையது தன்னேர் இலாத தமிழ். இந்நில உலகில் வாழும் மக்கள் அனைவராலும் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி எப்போதும் ஒளித்து கொண்டிருக்கும் கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை போக்குவது கதிரவன். குளிர்ச்சி பொருந்திய புதிய மலையில் தோன்றி சான்றோர்களால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அக இருளை போக்குவதும் எதனோடும் ஒப்பிட்டு கூற முடியாததுமானது தமிழ்மொழி. புற இருளை போக்கும் கதிரவனை போல அக இருளை போக்கும் தமிழ்மொழிக்கு நிகர் எம்மொழியும் இல்லை என தண்டி அலங்கார உணர மேற்கோள் பாடல் உணர்த்துகின்றது. இப்பாடலில் கதிரவனும் தமிழ்மொழியும் கடலால் சூழப்பட்டுள்ள உலகத்தில் உள்ள புற இருளை அக இருளை அகற்றுவது போல இரண்டும் மலையில் தோன்றினாலும் கதிரவனை விட சிறந்தது தமிழ்மொழியே என இரண்டையும் ஒப்பிட்டு பின்னர் வேறுபடுத்தி காட்டக்கூடிய பொருள் வேற்றுமை அணியும் பயின்று வந்துள்ளது. செய்யுளில் கவிஞர் இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறிய பின் ஒன்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும். தமிழ்மொழியும் கதிரவனும் மலையில் தோன்றுகின்றன என ஒப்புமையை கூறி அவற்றுள் தமிழ்மொழிக்கு நிகராக வேறெந்த மொழியும் இவ்வுலகில் இல்லை என்று வேறுபடுத்தி காட்டியதால் இப்பாடல் பொருள் வேற்றுமை அணியின் புறத்தே பிறந்துள்ளது.